ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஜியோவில் வாங்கின ஸ்லிப்பர்ஸோட ரிவ்யூஸ் பார்க்கலாங்க. ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஒன் வேலட். இந்த ஸ்லிப்பர்ஸோட ரிவ்யூஸ்லாம் தான் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்லிப்பர் வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. 1 இயராக நான் வந்து ஒரு 10-15 டைம் நான் வந்து போட்டு போயிருப்பேன். வேலட் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். இந்த ஸ்லிப்பர், இந்த பிங்க் கலர் ஸ்லிப்பர் வந்து வாங்கி ஒரு 2-3 மந்த்ஸாக இருக்கும். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா எப்படி எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிப்பருங்க, இதோடைய பிராண்டு பார்த்திங்கன்னா சிசோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, நம்ம ஏஜியோவில் ஸ்லிப்பர் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண ஸ்லிப்பர் தான் இது. இது பிக்சரில் இருக்க அளவுக்கே நேரில் இல்லை அப்படின்னா கூட, இது நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300 ருபீஸ். ஓகேவாக தான் இருக்குது குவாலிட்டி, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது கீழே பார்த்திங்கன்னா ஏதோ உட்டன் மாதிரி இருக்குது. இதோடைய சைஸ் மட்டும்தாங்க நம்ம கண்டுபிடிக்கிறது பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். நான் இதை வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஸ்லிப்பர் தான் இது. அதில் கொடுத்துருப்பாங்கள நமக்கு சைஸ் சார்ட்டில், அதில் நான் செக் பண்ணி நான் மெஷர் பண்ணி தான் ஆர்டர் பண்ணேன். பட் ஆனால் அதுக்கும் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளுடைய அதில் கொடுத்துருக்க மாதிரி இப்போ அதில் வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து 25 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு 7-8 இன்ச்சு வாங்கினா தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி அப்படின்றக்குள்ள அந்த மாதிரி தாங்க இருக்குது. பிக்சர்லேயும் நம்ம போட்டிருக்கிறதும் பார்த்தா காமெடியாக தான் இருக்கும். பட் ஆனால் ஓகே, நல்லாயிருக்கு ஸ்லிப்பர். இன்னும் கொஞ்சம் நல்லா கலராக இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்குது காலில், அதனால் கூட ஒரு மாதிரி தெரியலாம். பட் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஸ்லிப்பர் போட்டிருக்கிறதே தெரில, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நல்லா தண்ணியில் போட்டாலும் நல்லா தான் இருக்குது. நான் வந்து போகிற மாதிரிலாம் இல்லை, 1 இயராக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்குது குவாலிட்டி. அந்த அளவுக்கு இந்த ரோட்டு கடையிலலாம் விற்பாங்கள்ல 100 ருபீஸ், 150 அந்த அளவுக்கு படு மோசமாலாம் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்க டீசெண்டாக தான் இருக்குது. நீங்கள் வாங்கணுன்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் ரிட்டர்ன் ஆப்ஷன் 30 டேஸ் இருக்குது. ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிப்பர், இதோடைய ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. 160 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தாங்க. இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 8. இதுக்கு முன்னாடி வாங்கின ஸ்லிப்பரோட சைஸ் பார்த்திங்கன்னா 7. இதுவுமே நல்லா இருக்குங்க. நல்லா தண்ணியில் எல்லாமே நான் வாஷ் பண்ணிட்டேன், எதுவுமே ஆகலை. நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. நம்ம ரெகுலர் யூஸ்க்கு தாராளமாக இந்த 2 ஸ்லிப்பருமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மொக்க மட்டமான குவாலிட்டின்லாம் சொல்ல முடியாது. குவாலிட்டி நல்லாயிருக்கு. நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்லிப்பர். அந்த வார் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி பெல்ட்டு மாதிரி இருந்துச்சு. ஓகே, நல்லா தான் இருக்குது. இதுவும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக, இது கொஞ்சம் அந்த ஸ்லிப்பர் வந்து போட்டிருக்கிறதே சுத்தமாக தெரில, வெயிட்டே கிடையாது. இது கொஞ்சம் லைட்டாக நம்ம போட்டிருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இதெல்லாம் நல்லாவே யூஸ் பண்ணிட்டேன். நான் அப்போ அன்பாக்ஸ் பண்ணுறப்பெல்லாம் எந்த வீடியோவும் நான் எடுக்கலை. சரி, இப்போ இருந்துச்சு, இதை ஷேர் பண்ணால் யூஸ் ஆகும் தான் ஷேர் பண்ணுறேன். இதிலே பிளாக் கலர் ஒரு ஸ்லிப்பர் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லிப்பர் நான் ஒரு 140 வாங்கியிருந்தேன். இது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. மாடல் பார்த்தீங்கன்னா பாட்டிங்க போடுற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் ரிட்டர்ன் போட்டேன். 145 6 இன்ச் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வேலட் பேகிட் ப்ராண்டு. ஆல்ரெடி நான் வேலட் சால்வ் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். 3 வேலட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட எம்ஆர்பி 1090 ருபீஸ் போட்டிருக்கேன். நம்ம வாங்கின ப்ரைஸ் 260 ஏதோ வாங்கினேன். ஸ்கை ப்ளூ கலர் நல்ல கலராக தான் இருக்குது. பட் ஆனால் ஆல்ரெடி நான் 2 வாங்கி பார்த்தேன், அது பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு ஸ்கை ப்ளூ, லைட் ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி நான் வச்சுட்டேன். சரி, அதே கலர்லையே வச்சுக்கணும்னு சொல்லி நான் இதை ரிட்டர்ன் போட்டேன். ஆனால் குவாலிட்டி ரொம்பவே இது சூப்பராக இருந்துச்சு. சரி, நமக்கு பர்ஸ் வந்து ரொம்ப டார்க் கலர் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ரிட்டர்ன் போட்டேன். அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் ஏதோ எனக்கு பார்க்க லைட்டாக புது பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை, கொஞ்சம் பழசு மாதிரி இருந்துச்சு. 261 வாங்கியிருந்தேன், அதனால் வந்து நான் ரிட்டர்ன் போட்டேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இதோடைய லெதர் குவாலிட்டியெலாம் வேறு லெவலில் இருந்துச்சு.
பேக்கெட் பிராண்டுனாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். இதோ பர்ஸ் இது நான் சம்மர் கூப்பன் அப்ளை பண்ணி தான் வாங்கினேன். இதே இது சேம் பர்ஸே நான் போய் அமேசானில் பார்த்தேன், 400-500 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பட் ஏஜியோவில் பார்த்திங்கன்னா சம்மர் கூப்பன் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு நிறைய டிஸ்கவுண்ட் ஆகி 260 ருபீஸ்க்கு கிடச்சிச்சு. இன்னமுமே கூட நிறைய வாலெட்ஸ் அப்பப்போ டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்கங்க. நம்ம ரெகுலராக ஏஜியோ ஆப்பை செக் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்மி ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். ஆல்ரெடி நான் லெகின்ஸ், குர்த்திஸ், மென்ஸ் வேர்ஸ், கிட்ஸ் வேர்ஸ்னு ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், ரிவ்யூஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். போய் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீசோ ஹால் ஒன்று அப்லோட் பண்ணலான்ருக்கேன். இந்த பர்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இதை பற்றி நான் எதுவும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மொபைல் இதில் தாராளமாகவே உள்ளே போகுதுங்க. இந்த பர்ஸோடைய ரிவ்யூஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். சம்மர் கூப்பன் அப்ளை பண்ணி வாங்கணுன்னா கீழே கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி வாங்குங்க. லெகின்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதோடைய லிங்க்கும் நான் டைரக்ட் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்குங்க. இந்த வேலட்ஸோடைய ரிவ்யூஸ் எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா நான் நிறைய ரிவ்யூஸ் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.